என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. நல்லா இரு, நல்லா இரு. என்னடா பண்ற பிரசாத், அந்த லூசு பையன் கால்ல எல்லாம் போய் விழுந்துட்டு இருக்க. வேண்டாம், இவனோட சாவகாசமே வேண்டாம், விட்டுரு விட்டுரு விட்டுரு. புரியுதா அப்பா? எனக்கு புரியறத எனக்கு பிடிச்சத நான் செய்யறேன். என்ன உனக்கும் எனக்கும் சகோதர தோஷம் இருக்குன்னு ஜோசியர் சொன்னாரு. அவனை விட்டு தள்ளி இருந்தா நல்லதெல்லாம் நடக்கும்னு சொன்னாரு. என் நெஞ்சறிய சொல்றேன், உங்களுக்கு எதிராக ஒரு துரும்ப கூட கிள்ளி போடணும்னு நினைச்சது கிடையாது. ஆனா நீங்க தான் அந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்தே என்னை எதிராகவும் தப்பாவும் பார்த்துட்டு இருக்கீங்க. வந்த இப்படி நீங்க ஒட்டுமொத்த பணத்தையும் முன்ன பின்ன தெரியாத ஆளை நம்பி முன்ன பின்ன தெரியாத தொழில இறங்குறது எனக்கு நல்லதா படலங்க. எனக்கு மட்டும் இல்ல, அது யாருக்குமே நல்லதா படாது. எது பண்ணாலும் கெடுக்கறதுன்னு யாரு உங்களை கிளப்பி விடுறா? எதை பண்ணாலும் அதுல தடங்கள் பண்றீங்க. தங்கச்சி கல்யாணம் பேசினா தடங்கள், வீடு வாங்கினா தடங்கள், நிலம் வாங்கினாலும் தடங்கள். என்ன எனக்கு தடங்கள் பண்றதுக்கு நீங்க எல்லாருமே பிறந்திருக்கீங்களா? ஆனா இவங்க மனசு திருந்தி வரலமா? என்ன விட்டுட்டா என்கிட்ட இருக்கிற காசு எதுவுமே கிடைக்காதுங்கிறதுக்காக தான் இவங்க அங்க வந்திருக்காங்க. இவங்களோட சுயரூபம் என்னங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. அவங்க ரெண்டு பேரையும் நான் சும்மா விட மாட்டேன். எப்படி நான் மீனாட்சி அம்மாவோட உறவை அத்து விட்டனோ அதே மாதிரி இவங்களோட உறவையும் நான் அத்து விடுறேன். அப்படின்னு நான் சொல்லுவேன்னு தானே நீங்க இந்த நாடகத்தை போட்டீங்க. கதவு தொடங்க அண்ணே, கதவு தொடங்க. பிளீஸ் சொன்னா கேளுங்க. நீங்க வீட்டுக்குள்ள இருக்கே நல்லா தெரியும். இங்க பாருங்க, கதவு உள்பக்கமா தாப்பா போட்டுருக்கு, உங்க செருப்பு வெளியில இருக்கு.
இந்த வீட்டுக்குள்ள நீங்க நீங்க மட்டும் தான் இருக்கீங்க. உங்களை தவிர வேற யாரும் இல்ல. தயவு செஞ்சு கதை தொடங்க. இதுல உங்க தப்பு எதுவுமே இல்லைண்ணே. பணம் போனா போகுதுண்ணே. எல்லாரும் உங்களை பாக்குறதுக்காக வீட்டுல எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்கலே, உங்களை கூட்டிட்டு வரேன் சொல்லிருக்கேன். அண்ணா வெளியில வாங்கண்ணே, கதவு தரங்க. நீங்க கதவு திறக்காமே இருக்கிறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. அழுகிறீங்க? இங்க பாருங்க, நீங்க எதுவும் தப்பு தண்டா பண்ணி இந்த பணத்தை செலவு பண்ணல. உங்களை ஏமாத்தி எடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த பணத்தை மீட்டலானே, மீட்டலாம். இங்க பாருங்க, நீங்க எவ்வளவு வருத்தத்துல இருக்கே நல்லா தெரியும். கதை தொடருங்க, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பணத்தை மீட்கிறதுக்கு என்ன வழியோ அதை பண்ணுவோம். கதை தொடருங்க. நான் உன்னை பார்க்க விரும்பல, விரும்பலன்னு சொல்லல. உங்களை எல்லாம் பாக்கிறதுக்கு எனக்கு திராணி இல்லை. யாரையும் பாக்கிறதுக்கு என் மனசுல இப்ப தைரியம் இல்லை. ஆனா எல்லாரையும் நான் பார்க்கணும். ஆனா அதுக்கு கொஞ்சம் அவகாசம் வேணும். கதவு தொடங்கண்ண, உட்காந்து பேசுவோண்ண. உட்காந்து பேசணும்னா எல்லாத்தையுமே சரி பண்ண முடியும்ண்ண. பிளீஸ் நீங்க கதவு தொடங்கலேன். சொல்றதை கேளு. என்னை பாக்கிறதுக்கு முயற்சி பண்ணாத, எனக்கு போன் ட்ரை பண்ணாத. நான் உங்களை பார்க்கணும், ஆனா உங்க வீட்டுக்கே வருவேன். ஆனா அதுக்கு முன்னாடி சில வேலைகள் எல்லாம் இருக்கு, அது எல்லாத்தையும் முடிச்சிட்டு நான் வரேன். தயவு செஞ்சு உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன் கோபி, போனை கட் பண்ணிட்டு போயிடு. நீ போன் பண்ணினா திரும்ப நான் போனை எடுக்க மாட்டேன். எனக்கு எனக்கு ஒன்றும் ஆகாது கோபி, அந்த பயம் மட்டும் வேண்டாம். தயவு செஞ்சு சொன்னா கேளு. இதை பாரு, நீ எனக்காக வெயிட் பண்ணி பார்த்து. என் மனசுக்கு கஷ்டத்தை கொடுத்துறாத கோபி. முகத்தோட எங்களை பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க, அப்படித்தான் இதை நான் எடுத்துக்கிறேன். நம்புறேன், நீங்களாவே சீக்கிரம் எங்க எல்லாரும் வந்து பாப்பீங்கன்னு நம்புறேன். வீட்லயும் நான் அதையே சொல்றேன். பாத்துங்க, எப்பனாலும் சரி எதுனாலும் சரி, ஒரு போன் பண்ணுங்கண்ண. உங்க தம்பி உங்கள்கிட்ட வந்து நிற்பான். நம்ம பொழப்பு இப்படி ஆகி போச்சுடா. அதான் சாமி, எனக்கு ஒன்றும் புரியல. பிரசாத் பயிலுக்கு வேற உண்மை தெரிஞ்சு போச்சு. இன்னி சோத்துக்கு சிங்கி தான் அடிக்கணும். இந்த அன்னதாண்ட பயிலும் நம்ம இப்படி ஏமாத்திட்டு போயிட்டானே சாமி. அவனை சாமி, இதை நாச்சு மத்து வாங்க. அண்ணே
உங்களுக்கு தெரிதானே நாங்கள் வர்றோம். என்ன எவ்வளோ வேகமாக வர்றீங்க? ஆஹா, அது ஒன்றும் இல்லைண்ணே, நம்ம அருள்வாக்கு சொக்கர் சாமி காரக்குடியில் பயங்கர பிரபலம். இங்கே புதுவையில் இப்போ தான் பிரபலம் ஆகிட்டு வராரு. தெருவில் வரும்போது மக்கள்லாம் அருள்வாக்கு சொல்லுங்கள், ஜாதகம் பாருங்கள் அப்படின்னு தொந்தரவு பண்ணிடுவான்னு பயந்து தான் நாங்கள் ஓடி வந்தோம். என்ன சாமி சுப்பு கரெக்டாக என்ன பிடிச்சி பேச ஆரம்பிச்சிட்டாரா? ஊரே இருக்குண்ணே சாமி. பிரபகண்டாகும். நீ அருள்வாக்கு சொல்லித்தான் பிரசாத்துக்கு பணம் கிடைச்சாம்ல. பின்ன பிரசாத் பணத்தை அடிச்சானே என்ன வேண்டவன், அவனுக்கே நான் சொல்லித்தானே காசு வந்துச்சு. இல்லைன்னா அவன் போய் பிரசாத் கூட பார்ட்னர் சேர முடியும். நான் சொல்லித்தான் எல்லா பேருக்கும் காசு வருது. அது என்னுடைய அருள்வாக்கோட மகிமை. புண்ணாக்கு மகிமை. ஏயா, இவ்வளவு மகிமை உள்ளவன் அடுத்த மூஞ்சியை பார்த்து அருள்வாக்கு சொல்றதை காட்டிலும் ஓ மூஞ்சியை கண்ணாடியில பார்த்து அருள்வாக்கு சொன்னா உனக்கு பணம் சேரும் இல்லையா? கண்ணாடியை பார்த்து ஐயோ தனக்குத்தானே ஜோசியம் சொன்னா பலிக்காதுங்க. இது வேறையா? சரி விடு, ஓம் பொழப்ப பத்தி எனக்கு என்ன வந்துச்சு. சரி, என்ன விஷயம் வந்திருக்கீங்க அதை சொல்லுங்க. அது வந்து சாமி, நாங்க உங்ககிட்ட ஒரு வேலை ஒன்னு ஒப்படைச்சோம். ஆமா, ஒப்படைச்சீங்க. இப்ப என்ன அதுக்கு? அட்வான்ஸ் 4 லட்சம் ரூபாய் கொடுத்தா உடனே வேலையை ஆரம்பிக்கணும்னு சொன்னீங்க. ஆமா சொன்னேன், நீங்களும் கொடுத்தீங்க. இப்ப என்ன அதுக்கு சார்? வேலை எந்த நிலைமையில இருக்குது? காசு எங்களுக்கு எப்ப சார் கிடைக்கும்? ஓ, மூஞ்சிய பார்த்த உடனே 3 வார்த்தை சொல்றதுக்கு தானே அருள்வாக்க. உழைக்கணுமியா? தேடணும். தேடிக்கிட்டு தான் இருக்கேன். 4 பக்கமும் இங்க ஆளுக்கு போயிருக்காங்க.1 லட்சம் ரூபாய் பணத்துல 1 லட்சம் நீங்க வச்சுக்கீங்க சார் நீங்க 3 லட்சம் ரூபாய் திருப்பி கொடுத்தீங்கன்னா நாங்க ஆளுக்கு 1.5 லட்சம் ரூபாய் பிரிச்சுக்கிட்டு உங்ககிட்ட இருந்து தகவல் வர வரைக்கும் நாங்க காலத்தை ஓட்டிக்குவோம் சார். என்னையா, விளையாடுறியா? அதெல்லாம் முடியாது. கோச்சுக்காதீங்க, 1 லட்சம் வேண்டாம், 2 லட்சம் ரூபாய் கொடுங்க. 2 லட்சம்டா, ஆளுக்கு 1 லட்சம் டீல். ஓகே சொல்ல வேண்டியது நானு அவன்கிட்ட போய் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, போயிட்டே இரு. நம்ம கிட்டயே சேட்டே இல்ல, இவ்வளவு தூரம் பேசுறா? இவன்கிட்ட டீலிங்கே வேணாம். நீ வாசுப்பு, நான் சொல்லுது, நம்ம டீல் கேன்சல். நீ அண்ணன் ஆண்டவத்தை கண்டுபிடிக்க வேண்டாம், நாங்களே கண்டுபிடிச்சுக்கிறோம். நாங்க கொடுத்த அட்வான்ஸ
எதே திருப்பி கொடுக்கறதா? யோ என்ன அது, உங்க இஷ்டத்துக்கு டீலை கேன்சல் பண்றீங்க? இங்க வரு, அதெல்லாம் நடக்காது. மிஷின்ல கொடுத்த கரும்பு ஜூஸா தான் வெளியில வரும், திரும்ப கரும்பா வராது. வேணா நாச்சு முத்து, இது ரொம்ப அநியாயம். என்ன அநியாயம்? வேலையை பார்த்து சொல்லுவீங்க, அட்வான்ஸ் கொடுப்பீங்க, பாதி வேலையை பார்த்ததுக்கு அப்புறம் வேலை பார்க்க வேணா காசு கொடுக்கணும் சொல்லி திரும்ப கேட்பீங்க. ஏய் இங்க இரு, விட்டேன்னு வச்சுக்க, தாட எகிரி போயிரு பாத்துக்காமா. வாங்கின காசு வாங்கினதான், திருப்பி எல்லாம் தர முடியாது. வேணா ஒண்ணு சொல்லு, அதுக்கு நான் வேலை மிச்சத்தை பாத்துறேன். எங்க கஷ்டத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க சார், சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருக்கு சார். மத்தியானம் வீட்டுக்கு வாயா, சாப்பாடு போட சொல்றேன், நல்லா தின்னுட்டு போ. சாமி இவன் நம்மள பிச்சைக்காரன் ஆக்குறடா. சாமி நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க சாமி. சார் கடைசிக்கு ஒரு 50,000 ரூபாய் கொடுங்க சார். இங்க இரு, சொல்லிக்கிட்டே இருக்கேன், மரியாதை ஓடி போயிரு. ஒரு 1,000 ரூபாய் கொடுங்க சார். 1,000 ரூபாய் தானே, இந்த வர இங்கதானே இங்க வச்சேன். நல்லா பாருங்க சார். புதுவையில் நாச்சமுத்துங்கிறது இப்போதைக்கு அதை பத்தி சொல்றதுக்கு வேற எந்த விஷயமும் இல்ல. கேள்விப்பட்டேன் தம்பி, ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. நம்ம பக்கத்து புள்ள நீங்க பெருசா தொழில் பண்ணணும்னு ஆசைப்பட்டு இறங்கினப்ப
நம்ம பக்கத்து கலவாணி பையன் ஏமாத்திட்டு போயிட்டானே. இப்படிலாம் ஏமாத்தினா நாளப்பண்ண நம்மளை எவன்டா நம்புவான்னு சொல்லி இப்போ தான் ஆள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுனால நான் அதிகமாக உங்களுக்கு விளக்க தேவையில்லை. விஷயம் என்னென்னு உங்கள் தம்பி கோபியும் உங்கள் நெல்லியாண்டவர் மாமாவும் தெளிவாயிட்ட சொல்லிட்டாங்க. ஏன் தம்பி, நெல்லியாண்டவர் மாதிரி ஒரு ஆள் இருக்கும்போது நீங்கள் எப்படி கோட்டை விடலாமா? உங்ககிட்ட ஆட்டைய போட்டானே அண்ணதாண்டவன், அவன் யாருங்கிறீங்க? நம்ம நெல்லியாண்டவர்கிட்ட வாங்கி தின்னுக்கிட்டு இருந்த பைய. ஏன் நான் மட்டும் என்ன, எல்லாரும் உன்னாத்த நெல்லியாண்டவர்கிட்ட தொழில் போடணும். அப்புறம் அவர் வேற வழிக்கு போயிட்டாரு, நாங்க இதே வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த மாதிரி புதுசா ஒரு தொழில் இறங்க போறோம்னு சொல்லிட்டு நீங்க நெல்லியாண்டவர் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா அவரே அதை எல்லாத்தையும் அப்பவே சரி பண்ணிருப்பாரு. விதிங்க, என் கண்ணை மறைச்சிருச்சு. தொழில் விஷயமா பேசுறதுக்காக நெல்லியாண்டவரே என் வீடு தேடி வந்தாரு. நான் தான் அவர் அவமானப்படுத்தி வெளியில அனுப்பிட்டேன். அவர் பெரிய மனுஷன் தம்பி, நீங்க அவமானப்படுத்தி அனுப்பிச்சேன்ட்டு நீங்களே சொல்றீங்க. ஆனா அவர் அதையெல்லாம் பெருசா எடுக்கலையே. உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்ன, உதவி செய்யறது கிளம்பிட்டா பாருங்க. இந்த ஜோசியரும் சூப்பு கூட இங்க வந்திருந்தாங்க போல இருக்கு. அவங்களை விடு தம்பி, அவங்க எடுக்கிறாங்க சல்லி போயிலுங்க. நெல்லியாண்டவர் வந்தானிக்குதான் அவங்களும் வந்தாங்க. நெல்லியாண்டவர்கிட்டையும் உங்க தம்பிகிட்டையும் நீங்க கேட்டு பாத்தீங்கன்னா இங்க என்ன நடந்துச்சுன்னு அவங்க சொல்லிட போறாங்க. பணத்தை மீட்கிறதுக்கு நான் உதவி செய்யணும்னு கேட்டாங்க. உங்களோட வெட்டி போயிருக்கலா, உங்களுக்கு அந்த பணத்துக்கு என்ன சம்பந்தம்? அப்படின்னு அடிச்சு துரத்தி விட்டேன்ல. நான் வந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லிடுறேன். அன்னதாண்டவத்துக்கு தெரிஞ்ச ஒரே ஆள் நீங்க தான். அதனால அன்னதாண்டவத்தை பிடிச்சி இந்த பணத்தை மீட்கிறதுக்கு நீங்க தான் எனக்கு உதவி பெறணும். கண்டிப்பா சரி தம்பி, அதுல உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேணாம். சார், நீங்க யாரு என்னன்னு கூட எனக்கு தெரியாது. உங்களை பத்தி நான் யாருக்கிட்டையும் எதுவுமே விசாரிக்கல. இப்ப எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆதாரம் நீங்க தான். வெள்ளத்துல மாட்டிக்கிட்டு தண்ணியோட போறவனுக்கு ஒரு சிறு துரும்பு கிடைச்சா கூட அதை பிடிச்சிருக்கிற மாதிரி தான் நான் உங்களை பிடிச்சிருக்கிறேன் சார். தம்பி, நெல்லியாண்டவரை நீங்க நம்புறீங்கல்ல, அப்படின்னா என்னையும் நீங்க நம்பலாம். நெல்லியாண்டவர் இந்த விஷயத்துக்கு என்னையத்தான் பார்க்க வந்தாரு. அப்புறம் என்ன, நீங்க இதை பத்தி யோசிக்க வேணாம் தம்பி. உங்களுக்கு வேண்டியதை நான் முடிச்சு தர்றேன். அதான் இல்லாம இந்த காரியத்தை பண்றேன்னு நீங்க எதுவும் யோசிக்க வேண்டாம். நீங்க அந்த பணத்தை மீட்டு கொடுங்க. அதுல இருந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் சார். என்ன தம்பி நீங்க, யார் தம்பி நீங்க? என் குருவோட மாப்பிள. அதுலயும் இந்த விஷயத்துல என் குருவே இறங்கியிருக்காரு. அப்படி இருக்கிறப்ப உங்கள்கிட்ட போய் நான் காசு கேப்பனா? அதெல்லாம் பாத்துக்கலாம் தம்பி. நீங்க பார்த்து எதை கொடுத்தாலும் சரி, அதுவும் இல்லைனாலும் பரவாயில்ல. இல்லைங்க, நீங்க சந்தோஷப்படுற மாதிரி நான் கொடுப்பேன். அதை பத்திலாம் நீங்க எதுவும் யோசிக்காதீங்க. ஆனா இந்த பணத்தை எனக்கு மீட்டு கொடுத்துருங்க. பணம் எனக்கு ரொம்ப முக்கியம். அது இல்லைன்னா என் மரியாதையே போயிடும், என் வாழ்க்கையே போயிடுங்க. மற்றவங்க என்னை ஏமாளின்னு சொல்லிட்டு இருந்தப்ப நான் அதை பெருசா நினைக்கல. பணத்தை ஏமாந்ததுக்கு அப்புறம் தான் நான் ஏமாளின்னு எனக்கு தோண ஆரம்பிச்சது. அப்படிதானே ஆயிப்போச்சுன்னா என்னை பத்தின உண்மையை தாங்க முடியாம நான் உடைஞ்சு போயிடுவோங்க. கைவிட்டு போன கான்ஃபிடன்ஸ் எனக்கு திரும்ப வரணும்னா, மிச்ச வாழ்க்கையை உருப்படியா மற்றவங்களுக்காக நான் பிரயோஜனமா வாழணும்னா, அந்த பணம் எனக்கு ரொம்ப அவசியங்க. நீங்க தாங்க எனக்கு ஹெல்ப் பண்ணணும். ப்ளீஸுங்க தம்பி. நான் தான் சொல்லிட்டேன்ல, நான் பாத்துக்கிறேன்ப்பா. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் வேலை ஆரம்பிப்பேன்னு நினைக்காதீங்க. என்னைக்கு நெல்லியாண்டவர் வந்து சொன்னாரோ அன்னைக்கு அன்னதானத்தை தேடுற வேலையை ஆரம்பிச்சிட்டேன். பிடிச்சிடலாம் தம்பி, நீங்க கவலைப்படாதீங்க. கவலைப்படாம போங்க. போங்கன்னு ஈஸியா சொல்றீங்க, ஆனா எங்க போறது, எந்த மூஞ்சோட போறதுன்னு எனக்கு தெரியலீங்க. மனசு அவளை நொந்து போயிருக்கு. யாரையும் பார்க்காம யாரோடையும் பேசாம எங்கேயாவது கொஞ்ச நாள் ஒளிஞ்சிருந்தா தேவலைங்கிற அளவுக்கு மனசு களைச்சு போச்சுங்க. இந்த நிலைமைக்கு என்ன ஆளாக்கணும், அந்த அண்ண தாண்டவத்தை கொன்னுட்டு ஜெயிலுக்கு போற அளவுக்கு எனக்கு ஆத்திரம் வருதுங்க. தம்பி, இப்படி ஒரு நம்பிக்கை துறவு முன்ன ஒருத்தன கொன்னா கூட தப்புல தம்பி. ஆனா நம்ம ஏன் அதை பத்தி யோசிக்கணும்? நீங்க பேசாம இருக்க தம்பி, அவனை நான் பாத்துக்கிறேன். நீங்க வீட்டுக்கு போறது தயக்கமா இருந்துச்சுன்னா பேசாம இங்க கூட இருந்துருங்க. என் பொண்ணு கூட இங்க இல்ல, அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கா. நான் மட்டும்தான் இங்க இருக்கேன். நீங்க இங்க இருக்கிறதுல எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல. இல்லைங்க, அது சரிப்பட்டு வராது தம்பி. நீங்க ஒன்னும் பேசாதீங்க தம்பி. நீங்க இருக்கிற மனநிலைமையில தனியா இருந்தீங்கன்னா பித்து பிடிச்ச மாதிரி ஆகி போயிரும். அதனால நான் என்ன சொல்றேன்னா, நீங்க பேசாம இங்க கூட இருந்துருங்க. சரியா பெருமாள், அண்ணா போய் தம்பிக்கு அந்த ரூம் ரெடி பண்ணிட்டு தம்பியை தங்க சொல்லு. போங்க தம்பி, நான் பாத்துக்கிறேன். போங்க போங்க.